ரோடு சாஸ்திரி நகர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி முரளி. இவர் சில நாட்களுக்கு முன்பாக காணாமல் போனதாக குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். பின்பு கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கழுத்தில் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் புதரில் முரளியின் சடலம் கிடைத்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக முரளி வேறொரு நபருடன் சென்றதாக அவரது நண்பர் அருண்குமார் போலீசாரிடம் கூறியுள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் அருண்குமாரிடம் விசாரணை செய்துள்ளனர். அப்போது வெள்ளி பிரேஸ்லெட்டை அடமானம் வைத்து முரளியும் அருண்குமாரும் சேர்ந்து மது குடித்த நிலையில் அருண்குமார் மீதி பணத்தை கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் பீர் பாட்டிலால் முரளியின் கழுத்து பகுதியில் குத்திவிட்டு ஓடியதாகவும் அருண்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் அருண்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஐயோ ஐயோ ஐயோ.